ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கம். வெல்கம் டு ஃபைரோஸ் உலகம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வந்து ஈத் பெருநாளைக்கு நான் என்னென்னலாம் சமைச்சேங்கிறத உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அன்றைக்கி காலையில் காலை சாப்பாடு, மதியம் லஞ்சு, அதுக்கு என்னென்ன பிரியாணிலாம் எப்படி எப்படி நான் செஞ்சேன், அதெல்லாம் உங்கள் கூட நான் வந்து இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு பிரியாணி வந்து உங்களுக்கு நாங்கள் ஃபுல்லாக வீடியோ எடுத்து நான் போட்டிருக்கேன். மற்ற இதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இதில் என் குட்டி ஏஞ்சலையும் நான் ஒரு சின்னதாக ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இந்த பிரியாணி எப்படி ஆக்குறது, நீங்கள் சிக்கன் பிரியாணி எப்படி ஆக்குறதுன்னு பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஏதாவது கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தாக்கா சாரி. அன்றைக்கி மதியம் லஞ்சு, அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாம் நான் செஞ்சுருக்கேன். அது எல்லாத்தையும் பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அன்றைக்கி ஈது அன்னைக்கு காலையில் ஒரு 3:30 நான் எழுந்திரிச்சிட்டேன். எழுந்திரிச்சு தொழுதுட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் போய் வேலை பார்க்கலான்ட்டு நான் தொழுதுட்டு வந்தேன். இப்போ நான் வாங்கின ஃபிஷ் டேங்க் இது, அதில் மீன்லாம் எவ்வளோ சூப்பராக துள்ளி விளையாடுது பாருங்கள். இதை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு மனசு ஒரு இதாக இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்குது பார்த்திங்களா. சின்ன சின்ன மீன் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். கொஞ்ச நேரம் அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே இப்போ அடுத்தது நம்ம கிச்சனுக்குள்ளே போய் என்னென்ன நான் வீடியோ எடுத்தேன்னு பார்க்கலாம். முதல்ல வடை, மெதுவடை சுடலான்ட்டு அதுக்கு மாவு அரைச்சி மெதுவடை நான் வந்து இப்போ அதை சுட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட்டாக தான் எடுத்தேன். மெதுவடை, அதுக்கப்புறம் சுளியம், அதாவது சுசியம்னு சொல்லுவாங்கள அது, சுளியம் அதையும் செஞ்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கடல் பாசி அதையும் செஞ்சாச்சு பாருங்கள். சுளியும் அது ரெடி ஆகிடுச்சி. ஷார்ட்டாக தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ அடுத்தது மெதுவடை, அதுவும் ரெடி ஆகிடுச்சி. இப்போ அடுத்தது புரோட்டா, அது நான் வீடியோ எடுக்கலை உங்களுக்கு. அடுத்தது கடல் பாசி, கடல் பாசி ரம்ஜான் ஈது பெருநாள்ண்டாக்கா நாங்கள் கடல் பாசி வட்டலப்பம் இல்லாமல் இருக்க மாட்டோம். வட்டலப்பமும் செஞ்சேன், அதை நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கலை. இன்னொரு வீடியோ நான் எடுத்து வட்டலப்பெலாம் போடுறேன். சிக்கன் குருமா அதையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இனிமேல் சாப்பிட்ற வேலை தான், தொழுதுட்டு ஒரு 9:00 நாங்கள் சாப்பிட ரெடி ஆகணும். இப்போ என் குட்டி ஏஞ்சல் அது ஈது ட்ரெஸ்ஸு போட்டுட்டு அதுவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ அடுத்தது லஞ்சுக்கு, இப்போ நம்ம பிரியாணிக்கே ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 6 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். தக்காளி ஒரு 6 தக்காளி, அடுத்தது பச்சை மிளகாய் 3, அப்புறம் சிக்கன் 1¼ கிலோ அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரம் வச்சாச்சு. அதுக்குள்ள பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த இதெல்லாம் போட்டாச்சு. நான் இன்றைக்கி 1½ கிலோ எடுத்திருக்கேன் அரிசி. நெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி இந்த பட்டை கிராம்பு எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு வெங்காயம் நான் ஒரு 6 பல்லாரி வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தேன், அதையும் போட்டாச்சு. இப்போ ஒரு பக்கம் நம்ம சிக்கனை 65 எடுத்துக்கு நம்ம அது மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் வெங்காயம் வதங்கின பிறகு 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 4 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு
நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, புதினா இலையும் அது கூட நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு காரம் உப்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கின பிறகு தக்காளி ஒரு 6-7 தக்காளி, பழுத்த தக்காளியாக அது கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அது நல்லா மசியட்டும், மூடி வச்சுக்கலாம். ஒரு பக்கம் பருப்பு தால்சாக்கு பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு அடுப்பில் தால்சாவையும் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தால்சாக்கு உள்ளதெல்லாம் இப்போ நம்ம சேர்த்துட்ருக்கோம். ஏற்கனவே நான் தால்சா வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு தக்காளி வதங்கிடுச்சு, நல்லா மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். பச்சை மிளகாயும் நான் சேர்த்துருக்கேன், காரத்துக்கு ஒரு 3 மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ அது கூடவே சிக்கனு நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அதையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூடவே நான் ஒரு 10 ரூபா பாக்கெட்டு தயிர் அது கூடவே நான் சேர்த்துக்கிறேன். அது கூடவே பட்டெல்லாம் அரைச்ச கரம் மசாலா அதை நான் சேர்த்துக்கிறேன். பிரியாணி மசாலா, இது கடைகள் வாங்கின பிரியாணி மசாலா, அதையும் ஒரு 3 டேபிள்ஸ்பூன். மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். எல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அது கூடவே உப்பு, நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கரம் மசாலா நான் வீட்டிலே ரெடி பண்ணது பாருங்கள். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த அளவுக்கு நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு ஒரு 3 எலுமிச்சைப்பழம் அது பிழிஞ்சு அந்த சாரை நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு கிரேவி மாதிரி வந்தோன்னே எண்ணெய் பிரியிற அளவுக்கு வந்த பிறகு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட நீங்கள் எந்த அளவுக்கு ரைஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நான் ஒரு 5 பாதாம், 5 முந்திரி அரைச்சி அதை சேர்த்துக்கிறேன். இன்னொரு பக்கம் நம்மளுக்கு சிக்கனு வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தண்ணி சேர்த்து நம்ம மூடி வச்சாச்சு, நல்லா கொதிக்குது. அதில் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் எடுத்திருக்கேன். அரிசி நல்லா ஊற ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. சிக்கன்லாம் நம்மளுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். அரிசி போட்டு நல்லா கொதித்து சுண்டின பிறகு நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இல்லைண்டா நல்லா வெந்துருச்சுன்னா நம்மளுக்கு கலண்டு வந்துடும், அதுக்காக தான் தனியாக எடுத்து வச்சுக்கிறது. இப்போ நம்மளுக்கு வந்து சுண்டி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சிக்கனை எடுத்து வச்சோம்லையே அதை போட்டுக்கலாம். சிக்கனை போட்டு இப்போ தான் நம்ம தம்மில் போட்டுக்க போகிறோம். அதுக்கு ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைண்டா வேண்டாம். ரெட் கலரு க்ரீன் கலரும் நான் அதுக்கு மேலே போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே ரோஸ் எசன்ஸ் கொஞ்சம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் நான் ஊற்றிக்கிறேன். அது ஊற்றுனோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். மல்லி இலை, புதினா இலை போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். நம்மளுக்கு தால்சாவும் இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா கொதிக்குது. இதையும் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்து இதை நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம். அது மேலேயும் நம்ம வந்து கொஞ்சம் நெய் விட்டுக்கிட்டால் இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் பாருங்கள். சூப்பராக நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. திருப்பி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள் தால்சா ரெடி. அடுத்தது வெள்ளரிக்காய், கேரட்டு, வெங்காயம் போட்ட ஆனியன் ரைட்டா ரெடி. அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்கன் 65, அதான் ஃப்ரை பண்ணி அதான் ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. பிரியாணியும் சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள், நல்லா கம கமன வாசனையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தட்ல நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி 1.5 கிலோ ஆக்கியிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எல்லா மசாலா பொருட்களையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் பிரியாணி எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம பக்கத்து வீட்டுக்கெல்லாம் நம்ம கொடுக்க போகிறோம். எவ்வளோ நல்லா ஒட்டாமல் உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் நம்ம பிரியாணி.
நல்லா டேஸ்டியாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. இது உங்கள் கூட நான் இந்த ஈது பெருநாள் ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க.